வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்கோ கிச்சனில் ப்ரான் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறேன். அந்த மூடியை ஓப்பன் பண்ணும்போதே நல்லா அட்டகாசமாக இருக்குது. அந்த வாசனையும் சரி, கலரும் சரி, சாதமும் ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்பவே நல்லா இருந்தது. நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 300 கிராம் அளவுக்கு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இது தனியாக அரை மணி நேரம் ஊறணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்ம சாதம்லாம் வடித்து மசாலாலாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளார இதுக்கான என் நேரம் வந்து சரியாக இருக்கும். ஒரு பெரிய பாத்திரத்தில் 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக ஷாஹி ஜீரா சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கிற பாஸ்மதி அரிசியும் சேர்த்து நல்லா ஒரு பாதி அளவு வேக வச்சுக்கலாம். சாதம் வந்து கம்ப்ளீட்டாக இதிலே நம்ம வெந்துடக்கூடாது. நம்ம வந்துட்டு லேயர் பண்ணும்போது பாதி வெந்துடும், அப்போ தான் அந்த வாசனை எல்லாமே நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட ஷாஹி ஜீரா இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் வெறுமனே கூட நீங்கள் வடித்து எடுத்துக்கலாம். இப்போ ரைஸ் இந்த மாதிரி நீங்கள் மசிக்கும் போது ரெண்டாக உடையணும், அதுதான் வந்துட்டு கரெக்டான பதம். மேஷ் ஆகிடக்கூடாது சாதம் இங்கேயே. இப்போது சாதம் நல்லா உதிரி உதிரியாக வடித்து எடுத்தாச்சு. பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயிலையோ இல்லை ஒரு அகலமான பாத்திரத்துலேயோ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். 2 ஸ்டாரானி சேர்த்துருக்கேன். 3 ஏலக்காய், 3 பட்டைத்துண்டு சேர்த்துக்கோங்க. கிராம்பு வந்துட்டு 5-6, அதோடைய முனையை உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் போட்டதும் இல்லாட்டி வெடித்து தெறிக்க ஆரம்பிச்சிடும். இது கூடவே 2 பிரியாணி இலையை நல்லா உடச்சிட்டு சேர்த்துருக்கேன். 1 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சேர்த்து பண்ணலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு பாத்திரம் அடி பிடிக்காத வரைக்கும் நல்லா கிளறி விட்டுடுங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தாலே பாத்திரம் வந்து அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டீங்க அப்படின்னா அந்தளவுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். 1 கைப்பிடி இந்த மாதிரி புதினா கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு விழுது புதினா கொத்தமல்லி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. 1 பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நல்லா மெலிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நிறைய சேர்க்க வேண்டாம், 1 தக்காளி போதுமானதாக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்காக 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி வந்து தேங்காய் பால் சேர்த்து நம்ம பிரியாணி பண்ண போகிறோம், அதனால் நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போது இந்த தக்காளி ஒரு 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா குழஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு அழகாக வந்துடும். இப்போது தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கிற அந்த ப்ரான்ஸையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இது கொஞ்சம் நேரம் வேகணும் அப்படின்ற அவசியம் இல்லை, அந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டிங்கன்னா போதும். இப்போது மசாலா கூட நல்லாவே கலந்து விட்டாச்சு. இது கூடவே நம்ம 1 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் இதே கப்பால் 2 கப் அளவுக்கு நான் அரிசி தான் நான் வேக வச்சு எடுத்திருக்கேன், அதனால் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போது தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா இந்த மசாலா நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கும் பிறகு பாதி போர்ஷன்ஸ் எடுத்து நம்ம தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நம்ம லேயர் பண்ணுறதுக்காக. இப்போது இது நல்லா கொதித்ததும் பாதி மசாலாவை எடுத்து தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதுக்கும் பிறகு நம்ம ரைஸ் கொஞ்சமாக அடுத்தது மசாலா கொஞ்சமாக வச்சு லேயர் பண்ண போகிறோம். இது கூட நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற சாதத்தையும் இது கூட சேர்த்து நல்லா ஈவனாக நல்லா பரவலாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லேயர் பிரியாணியில் வந்துட்டு நல்லா அந்த காற்றுலாம் போகாமல் மசாலாலாம் போட்டு நல்லா தம் போட்டு நல்லா கவர் பண்ணி வைக்கும்போது அதோடைய வாசனையே சரி ரொம்பவே அட்டகாசமாக நல்லாயிருக்கும்.
இப்போது இது மேலே நான் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா தூவியிருக்கேன். கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி இலைகள் தூவிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய், நம்ம ஆரம்பத்தில் எண்ணெய் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். நெய் சேர்க்கும்போது அந்த பிரியாணியோட வாசனை ரொம்பவே அட்டகாசமாக நல்லாயிருக்கும். இப்போது மீதி இருக்கிற அந்த ப்ரான் மசாலாவையும் சேர்த்துட்டு, நம்ம ரைஸ் வடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் மீதி இருக்கிற அரிசியெல்லாம் இது கூட சேர்த்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மசாலா சேர்த்து வதக்கும்போது கரம் மசாலாலாம் நம்ம எதுவுமே சேர்க்கலை, அதனால் ஓவராக வாசனைலாம் வராது. இந்த மெத்தடில் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே அட்டகாசமாக நல்லாயிருக்கும். இது கூட இன்னும் 1 பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா தூவிட்டு, நெய் வந்து 1 ல் 1.5 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கோங்க. நம்ம எண்ணெயும் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். இந்த ஓரங்கள்லாம் நெய் சேர்க்கும்போது சாதம் வந்து நல்லா ஒட்டாமல் வரும், அடி பிடிக்காமல் வரும். இது கொஞ்சமாக நான் தேங்காய் பால்லே வந்துட்டு சாஃப்ரான் சேர்த்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் நான். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மூடி போட்டுட்டு சிம்மரில் ஒரு 10 ல் 15 நிமிஷம் நீங்கள் சிம்மரில் வச்சு எடுத்தீங்கன்னா போதும், ரொம்பவே அட்டகாசமான ஒரு சூப்பரான நல்லா வாசனையோட கமகமன்னு ப்ரான் பிரியாணி தயாராகிடுச்சு. இதில் தெரிகிற அந்த ஈரப்பதம் வந்துட்டு நீங்கள் ஒரு 10 ல் 15 நிமிஷம் பிரியாணி அப்படியே வச்சுட்டு அப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். சாதமும் பாருங்கள், ஒன்று கூட உடையில, ரொம்பவே சூப்பராக நல்லாயிருக்கு. அதோடைய கலருமே அட்டகாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்களும் இந்த ப்ரான் பிரியாணியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.